நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. அரை கப் வந்து வேர்க்கடலை வறுத்த கடலை நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வட மிளகாய். நீங்கள் இந்த இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால கூட ரெண்டு மிளகா கூட வச்சுக்கலாம். அரை அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு, ரெண்டு பூண்டு பல்லு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, தேங்காய் வந்து ஒரு கா முடி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் தேவை. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தினைக்கும் வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் எடுத்து வறுத்த கடலை போட்டு தேங்காய், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, உப்பு போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ நான் அரைச்சி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேனை இல்லை வடசட்டி அதில் எடுத்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் பெருங்காயம், பெருங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்க, இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ அதில் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து சட்னியில் வந்து எடுத்து அதோட கலந்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ சட்னிக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.